Hi friends, very good morning. Welcome back to the channel Brinda's Emmy Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மலான மண்டே ரூட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு அவல் உப்புமா தான் செஞ்சேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் பச்சை மிளகா போட்டு தாளித்து, கண்டிப்பாக பச்சை மிளகா போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டு தாளிச்சுட்டு ஒரு குட்டியோண்டு கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு தக்காளி மட்டும் போட்டு தாளிக்க போகிறேன். அவில் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் கெட்டி அவில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஊற வச்சாச்சு. இதை தாளித்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதை பிழிஞ்சு எடுத்து போட்டு நல்லா கிண்டி வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்டேன். கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவில் சேர்த்துக்கலாம். மண்டே அப்படிங்கிறதுனால மார்னிங்கே சாமி கும்பிட்டாச்சு, விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. பூ கிடைக்கல, அதனால் பூ போடாமல் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து காய போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மிஷின் ஆன் பண்ணி விட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவள் அதையும் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டோம்னா இந்த மசாலா எல்லாம் அவில் நல்லா இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை, இதெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேப்சிகம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவில் உப்புமா பார்த்திங்கன்னா ஈஸி, குவிக் அண்ட் டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிகப்பவுல் பிடிக்கும்னா அதில் செஞ்சு பாருங்கள், அது இன்னுமே ரொம்ப ஹெல்தி. இதே மெத்தடில் அதையும் செய்யலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து துணியெல்லாம் காய போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டவல் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம குளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த டவலை வந்து நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துட்டோம்னா 2 to 3 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா டவலை இந்த மாதிரி மடிச்சிருவேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி டவல் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால 2 to 3 days ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு இங்கே எங்களுக்கு வந்து ரூமில் ஒரு கயர் கட்டி விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஹேங் பண்ணி விட்டுருவேன். ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதோ இல்லைனா நெக்ஸ்ட் டேக்கோ எனக்கு வந்து இப்படி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பாத்ரூமில் உங்களுக்கு ஹேங்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாத்ரூம்லேயே கூட ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஸோ குளிச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்கிற இந்த கயரில் தான் தொங்க விட்டுருக்கேன். இது வந்து எனக்கு பாத்ரூமுக்கு நேராக இந்த கயர் வரும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது, நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா சோஃபா மேலே, பெட்டில் இல்லைனா சேர் மேலே துண்டாக அப்படியே துண்டு கிடக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு பாத்ரூம்குள்ளேயே ஹேங்கர் இருந்தால் அந்த மாதிரி தொங்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அக்சஸபிளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெளியே நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜன்னல்லாம் நான் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ காற்று வந்து நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக, ரொம்ப ஃப்ரீயாக, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் எப்போயுமே மேக்ஸிமம் விண்டோஸை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டு விட்டுருவேன். ஸோ காற்று வந்து நல்லா உள்ளே ஃப்ளோ ஆகும் நம்மளுக்கு. அண்ட் இந்த விண்டோவுக்கு ஸ்க்ரீன் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே கம்பி மேலே ஒரு பழைய துப்பட்டாவை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், நம்மளுக்கு வெளிச்சம் வர்றதுக்கும் காற்று வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கீழே உள்ள விண்டோவை மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டேன், மேலே உள்ள விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி விட்டுருவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆணி எதுவுமே அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவை ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. இது அடுத்தது துணி காய போட வேண்டியது தான். ஸோ துணியெல்லாம் எடுத்தாச்சு மிஷினில் இருந்து. ஸோ வெயில் அடிக்கும் போதே துணி காய போட்டோம்னா வெயிலில் காயும் போது நம்மளுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதில் உள்ள பாக்டீரியா அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான கிளாத்ஸ் கிடைக்கும். ஸோ காய போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே காய போட்டாச்சு. ஸோ காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம குக்கிங் முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லோஸ் எல்லாம் வெயிலில் காய வச்சுருந்தேன். மார்னிங் வந்து ஒரு 7:00 11:00 வரைக்கும் இங்கே நல்ல வெயில் அடிக்கும். ஸோ பில்லோ எல்லாம் வெளியில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிழல் வந்துருச்சு. ஸோ இந்த பில்லோ எல்லாம் உள்ளே எடுத்து போட்டு பில்லோ கவர் போட்டு வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeks once வந்து நீங்களும் இந்த மாதிரி பில்லோ எல்லாம் வெயிலில் போட்டுடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பில்லோவில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போய் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். லன்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஒரு 1 pot ரெசிபி மாதிரி தான் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகமை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 tomatoes ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அண்டு பூண்டு அண்ட் இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக ஒரு 1/2 inch இஞ்சி அண்ட் ஒரு 5-6 pallu பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா கட் பண்ணி நார்மல் வாட்டரில் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ புளி ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ்க்கு 1 glass அளவுக்கு தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ லன்ச்சுக்கு மட்டும்தான், எனக்கும் சித்தார்த்துக்கும் மட்டும்தான், அதனால சிம்பிளாக செய்ய போகிறோம். அதே மாதிரி 1 spoon அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் 1 spoon அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி அண்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 30 seconds நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருந்த 1 பச்சை மிளகாய், காரம் வந்து நான் கம்மியாக சேர்க்குறதுனால 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணுனா இன்னொரு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 30 seconds ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா 1/2 spoon அளவுக்கு கரம் மசாலா, 1 teaspoon அளவுக்கு தனியாத்தூள், 1/2 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சால்ட் சேர்த்துடலாம். ஸோ தக்காளி வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு அண்ட் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்தா கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். ஒரு 30 seconds வெஜிடபிளை நல்லா குக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 glass அரிசிக்கு 2 glass தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 5 minutes அப்படியே சிம்மரில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பராக ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொடியாக நறுக்கி போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணி நான் வச்சிட போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த கேப்சிகம் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு கேப்சிகம் ஆட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கேப்சிகம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மீல் மேக்கர், பட்டாணி இந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சேர்த்து செய்யலாம். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெல்லத்தை இடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வெல்லத்தை பொடியாக்கிட்டு பாகு காய்ச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸில் 1 glass அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். அதனால் வெல்லம் வந்து 2 glass எடுத்துக்கிறேன். 1 glass பச்சரிசிக்கு 4 glass தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 4 whistle வந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 glass வெல்லம், 1 glass தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டு பாகாக காய்ச்ச போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் வெல்லம் வச்சுருக்கேன், இதை வந்து காய்ச்ச போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து குக்கரில் பச்சரிசி, அதாவது பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி வச்சுருக்கேன். இது 1 whistle வந்துருச்சு. ஸோ சிம்மரில் வச்சு இன்னும் 3 whistle விட போகிறேன். இந்த சைடு வெல்லத்தை காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி
அதுக்கப்புறமா அந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெல்லத்தை காய்ச்சணும். அப்படி காய்ச்சும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூளாக இருக்கா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டிட்டு இந்த பாகோடு சேர்த்து நீங்கள் காய்ச்சும் போது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நிறையா வருது பாருங்கள், நல்லா கொதிச்சு நிறையா வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா காய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த சக்கரப்பொங்கலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு அண்ட் கிஸ்மிஸ் இது ரெண்டையும் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம விசில் இறங்கினதுக்கப்புறமா வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம கிண்டிட்டோம்னா சக்கரப்பொங்கல் ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு குழைவாக அந்த பச்சரிசி வெந்திருக்கு. ஸோ 4 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தோம் 1 கிளாஸ்க்கு, அண்டு விசில் பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டுருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா குழஞ்சிரும். இப்போது கரைச்சி வச்சுருந்த காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளத்தண்ணியை ஆட் பண்ணி இந்த சக்கரப்பொங்கலோடு நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய் வந்து நல்லா பொங்கலில் கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.